பில்கேட்ஸ் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் பில்கேட்ஸ். நியூயார்க் நகர விமான நிலையத்துக்கு செல்கிறார் பில்கேட்ஸ். நாளிதழ்கள் தலைப்பு செய்திகளை படித்து கொண்டிருந்தார் பில்கேட்ஸ். அங்கு செய்தித்தாள்களை ஒரு சிறுவன் விற்று கொண்டிருந்தான். நாளிதழ் ஒன்றினை விரும்பி வாங்கலாம் என நினைக்கிறார் பில்கேட்ஸ். அதில் வேலைவாய்ப்பு செய்திகளை பார்வையிடலாம் என பில்கேட்ஸுக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த சமயம் பில்கேட்ஸிடம் பணம் இல்லை, சில்லறை நாணயம் கூட இல்லை. ஏக்கமாக செய்தித்தாள்களை பார்த்து கொண்டிருந்தார் பில்கேட்ஸ். செய்தித்தாள்களை விட்டு கொண்டிருந்த சிறுவன் பில்கேட்ஸை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிறுவனிடமிருந்து செய்தித்தாள்களை இரவலாக வாங்கி படிக்க பில்கேட்ஸுக்கு தயக்கமாக இருந்தது. எப்படியோ அந்த சிறுவன் பில்கேட்ஸை அழைத்து அந்த நாளிதழ் பிரதியை கொடுத்தான். உடனே பில்கேட்ஸ் என்னிடம் சில்லறை இல்லை என்று கூறுகிறார். அதற்கு அந்த சிறுவன் பரவாயில்லை, இலவசமாக கொடுக்கிறேன் என்றான். பிறகு பில்கேட்ஸ் வேலை தேடி கொண்டிருக்கிறார். 3 மாதங்கள் ஆனது. பிறகு ஒரு நாள் பில்கேட்ஸ் அந்த சிறுவனின் கடைக்கு செல்கிறார். அப்போதும் பில்கேட்ஸிடம் காசு இல்லை. மறுபடியும் அந்த சிறுவன் புன்னகையுடன் நாளிதழை இலவசமாக கொடுக்கிறான். ஆனால் அந்த நாளிதழை பில்கேட்ஸ் இலவசமாக வாங்க மறுக்கிறார். அதற்கு அந்த சிறுவன், கவலைப்படாதீங்க, எனக்கு கிடைக்கும் இன்றைய லாபத்திலிருந்து தான் இந்த செய்தித்தாளை உங்களுக்கு தருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி செய்தித்தாளை பில்கேட்ஸிடம் கொடுக்கிறான். 19 ஆண்டுகள் கழிந்தன. பில்கேட்ஸ் பணக்காரர் ஆகிட்டார். சாதாரண பணக்காரர் அல்ல, உலகின் மிகப்பெரிய பணக்காரர். அந்த சிறுவனை காணும் ஆவல் பில்கேட்ஸுக்கு வந்தது. 1.5 மாத தேடலுக்கு பின்பு அந்த சிறுவனை பில்கேட்ஸ் கண்டுபிடித்து விட்டார். அந்த சிறுவனை பார்த்து, என்னை தெரிகிறதா என்று பில்கேட்ஸ் கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன், தெரிகிறது, நீங்கள் புகழ் வாய்ந்த பில்கேட்ஸ் என்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் 2 முறை இலவசமாக நாளிதழ்களை எனக்கு வழங்கினாய். நான் உனக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். தற்போது அதற்காக நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அவற்றை கைமாறாக தர விரும்புகிறேன் என்கிறார் பில்கேட்ஸ். உங்களால் அதற்கு ஈடாக எதையும் தர முடியாது என்கிறான் அந்த இளைஞன். ஏன் என்று கேட்கிறார் பில்கேட்ஸ். அதற்கு அந்த இளைஞன், நான் 7 இருந்தபோது உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் பணக்காரரான பின்புதான் எனக்கு கொடுக்க வருகிறீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வாறு சரி கட்ட முடியும் என்கிறான் அந்த இளைஞன். அந்த இளைஞனுக்கு தன்னை விட பெரிய மனசு என்பதை உணர்ந்தார் பில்கேட்ஸ். உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு காலம், நேரம் அல்லது ஏழை பணக்காரன் என்பது கிடையாது. மனம் இருந்தால் போதும்.